வெளியாக இருந்தேன், வெளியாகவும் இருப்பது பரம்பொருள். ஆனால் அதை உள்ளதான் தேடும். மாடுதான் பால் கொடுக்கறதுனாலும் மாடு காம்பில் தான் பால் சுரக்கும் போல, பரம்பொருளை உள்ளதான் மாறும். உள் சென்று தான் ஒடுங்க வேண்டும். அதற்கு உண்டான பரிபூர்ண விஞ்ஞானம் இங்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. எல்லோரும் நன்றாக உணர்ந்து கொண்டும் இருக்கின்றீர்கள். ஒரு குறை இல்லை. சில சுவாசங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சில சுவாசங்கள் எடுத்த பிறகு உள்ளங்கைகளால் முகத்தை தேய்த்து விட்டு கொண்டு பிறகு கண்களை மூடிக்கொண்டு கண்கள் மேல் வைத்து கொண்டு உள்ளேயே திறந்து பிறகு வெளி வெளிச்சத்திற்கு வாருங்கள். அம்மா சரஸ்வதி விஸ்வநாதன் அவர்கள் மாண்டூக்கிய காரிகையிலிருந்து ஒரு இது ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து சனிக்கிழமை என்று பார்ப்போம். டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய விஷயம் நுணுக்கமானது. இதெல்லாமுமே மேலும் மேலும் தெளிவு உள்ளே வந்து சுத்திகரணம் நடந்துக்கிட்டே இருக்கும். பல 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 விதங்களில் பல மடங்கு சுத்திகரணம் நடக்கும். அது ஒன்று தான் நமக்கு அருள் செய்ய வேண்டும். அதனால் இங்கே உடம்பை நம்பி பிரயோஜனம் கிடையாது. அஞ்சு கோஷங்களை நம்ம எண்ணங்களை நீங்களாக கொஞ்சம் விட்டு போங்கப்பான்னு அதுக்கிட்ட கெஞ்சின்னு இருக்க முடியாது. அதனால் நேரடியாக தலைவர்கிட்டயே சம்மன் பண்ணிடுங்க. தலைவர் பரம்பொருள், ஐயா கொஞ்சம் கருணை காமிங்க, கொஞ்சம் கருணை காமிங்கன்ற. அதுக்கு எவ்வளோ மண்டிக்கிட்டாலும் ரத்தம் மானம் சூடு ரோஷம் சொரணம் எதுவும் வச்சுக்காமல் அதுக்கிட்ட மண்டிக்கிட்டே இருந்தால் அது காமிச்சிடும்.